வணக்கம் பதிவுத்துறை அமைச்சர் வந்து மிக இனிப்பான செய்தியை வந்து வெளியீடு செய்திருக்கிறார் இந்த இனிப்பான செய்தி யாருக்கு அப்படின்னா இந்த போலி மோசடி பத்திரங்களால் நில அபகரிப்பு செய்து போலி மோசடி பத்திரங்களால் பாதிக்கப்பட்ட மனுதாரர் வந்து மனுவை வந்து அந்த போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளர்களை கொடுத்துருப்பீங்க இனிமேல் கொடுக்க போகிற மனுதாரர்களுக்குமான செய்தி தான் இது என்ன சொல்லியிருக்காரு பதிவுத்துறை அமைச்சர் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட பதிவாளர்களும் இந்த போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அனைத்து மாவட்ட பதிவாளர்களும் விரைந்து நடவடிக்கை எடுத்து சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு அந்த சொத்தை மீட்டெடுத்து ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கார் அதாவது போலி மோசடி பத்திரங்களை விரைவாக ரத்து செய்து அதாவது விசாரணையின் அடிப்படையில் போலி மோசடி பத்திரங்களை ரத்து செய்து உண்மையான சொத்தின் உரிமையாளர்கிட்ட அந்த சொத்தை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை அமைச்சர் வந்து நேற்றைய தினம் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த போட்டோகிராஃபை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி தான் பதிவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு புஷ் பண்ணியிருக்கிறார் மாவட்ட பதிவாளர்கள் வந்து விரைவாக நடவடிக்கை எடுங்க பொதுமக்களின் மனுக்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த போலி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய இந்த பதிவு சட்ட திருத்தத்தை நமது தமிழக முதல்வர் வந்து கொண்டு வந்திருக்கிறார் பொதுமக்களின் நலனுக்காக கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே இந்த பதிவு சட்ட திருத்தத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் விரைவாக விசாரணை செய்து போலி பத்திரங்களை ரத்து செய்து உண்மையான உரிமையாளர்கிட்ட சொத்தை ஒப்படைங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை பதிவான பத்திரங்களை தணிக்கை செய்வதற்கு சென்னை திருநெல்வேலி மற்றும் கோவை மண்டலங்களுக்கு தணிக்கை குழுக்களை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் இந்த தணிக்கை குழுக்கள் வந்து தணிக்கை வேலைகளை செய்வாங்க பத்திரத்தினுடைய தன்மையை வந்து ஆய்வு செய்வாங்க களப்பணி செய்வாங்க ஸோ இது வந்து தணிக்கை குழுவோட வேலை ஸோ முக்கியமாக இந்த போலி மோசடி பத்திரங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நில அபகரிப்பு செய்து போலியான ஆவணம் மூலமாக உங்க இடத்தை ஒருவர் ஆக்கிரமித்து ஆக்கிரமிச்சு போலியான பத்திரம் போட்டார் அதை ரத்து செய்யணும் அப்படின்னா தாராளமாக உங்க மாவட்ட மனு கொடுங்க ஸோ பதிவுத்துறை அமைச்சரும் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஸோ தாராளமாக நீங்க வந்து மாவட்ட பதிவாளற்ற மனு கொடுக்கலாம் மாவட்ட பதிவாளர் வந்து விசாரணையின் அடிப்படையில் அந்த போலி பத்திரங்களை ரத்து செய்து உங்களுக்கு உங்கள் சொத்தை மீட்டெடுத்து வழங்குவார் ஸோ தாராளமாக தயங்காமல் நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் ஸோ இந்த தகவல் வந்து அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது நான் ஒரு லிங்கில் ஒரு செய்தித்தாளினுடைய தகவலையும் தருகிறேன் பார்த்துக்கொள்ளுங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்